ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் ஊர் திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் உள்ள சத்தியவாகீஸ்வரர் கோமதி அம்மாள் திருக்கோவில். இது வந்து நாங்கள் எப்போவுமே வந்து பெரிய கோவில் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இது வந்து 12ஆம் நூற்றாண்டிலே கட்டின கோயில். வீர மார்த்தாண்டவர்மனால் வந்து கட்டப்பட்டது அப்படிங்காங்க. அதில் உள்ள இசைத்தூண்கள்லாம் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் தல வரலாறு இருக்குங்க. இதுதான் ராஜகோபுரம். இது வந்து நான் ராஜகோபுரத்தில் உட்பகுதியில் வந்து நான் நிற்கிறேன். இதில் வந்து அந்த ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே நுழையும் போது இடது பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீர்த்த குளம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஓப்பனாக தான் இருந்தது, யாரும் அவ்வளோவா இறங்கலாம் மாட்டாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேலி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இதை சுற்றி உள்ளதில் ஃபுல்லும் அந்த மரங்கள்லாம் இருக்குது நிறையா. அந்த மரங்கள்லாம் வந்து நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொரு மரம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மருத்துவ தன்மை கொண்ட மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராஜகோபுரத்தின் அந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நுழைவாயில் இருக்கும் உள்ள. இது வந்து உள்பகுதி தான். இதில் வந்து அந்த நுழைவாயிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடி மரம் இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்கும். அந்த நந்தி சிலை பார்த்தீங்க அப்படின்னா நேராக வந்து அந்த சத்தியவாகீஸ்வரரை வந்து பார்த்த மாதிரி இருக்கும். இதில் வந்து எல்லாமே எப்படி அப்படின்னாச்சுன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்தனி சந்நிதி உண்டு. அதாவது இப்போ சத்தியவாகீஸ்வரருக்கு தனி சந்நிதி, கோமதி அம்மாளுக்கு தனி சந்நிதி, முருகனுக்கு தனி சந்நிதி, ஐயப்பருக்கு தனி சந்நிதி, அப்புறம் கிருஷ்ணருக்கு தனி சந்நிதி. எப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்தனியாக சந்நிதி இருக்குங்க. கோவில் வந்து பயங்கர பெருசாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது போய் சுற்றி பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். பொறுமையாக சுற்றி பார்த்தோன்னா 1 ஹவர் கண்டிப்பாக ஆகுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணி மண்டபம் தான், முன்னாடி உள்ள அந்த மணி மண்டபம். அதை ஒட்டுநாக்கில் ஒரு பெரிய கதவு இருக்கும். இந்த கதவுலாம் வந்து அந்த காலத்து கதவு, ஒரு 4 பேர் சேர்ந்து இழுத்து மூடணும் அந்த மாதிரி, அவ்வளோ அற்புதமாக. ஆனால் இன்னும் அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்கங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகள எப்படி இருந்ததோ அதே மாதிரி. இதுக்குள்ளோடைய அந்த கதவுக்கு பின்பக்கத்தில் வந்து ஏணி படி உண்டு. அந்த படியில் வந்து ஏறணும் அப்படின்னா ராஜகோபுரத்துக்கு மேலே போயிடலாம் நம்ம, அந்த மாதிரிலாம் உண்டு. அதில் நடு பகுதியில் ஒரு லைட்டு வெளிச்சம் தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து சத்தியவாகீஸ்வரருடைய சந்நிதி. அதுக்கு பிறகு நம்ம அங்கே உள்ளே வர்றதில் இடது பக்கத்தில் வந்து எல்லா தெய்வங்களுடைய சந்நிதியும் இருக்குங்க. இதில் இதில் வந்து என்னென்னா, நான் வீடியோ எடுக்கிற நேரம் 16% தான் என் ஃபோனில் சார்ஜ் இருந்தது. அதனால் நான் வந்து அவசர அவசரமாக கவர் பண்ணிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் ஃபுல்லுமே சூப்பராக உங்களுக்கு வந்து கவர் பண்ணி நான் காமிக்கிறேங்க. எல்லா தெய்வங்களும் இருக்கும். அதாவது அப்பர் முதல் இந்த சுந்தரர் முதல் எல்லா தேவாரம் பண்ண அத்தனை, அதாவது எல்லா தெய்வங்களுடைய சந்நிதிகளுக்கும் எல்லாருக்கும் தனித்தனி சந்நிதியாக இது வச்சுருப்பாங்கங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இதெல்லாம் அந்த மண்டபம்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், அதில் அந்த சிலை, கிருஷ்ணருடைய சிலை வடிவமைப்பு எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. கோயில் வந்து நல்லா பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன் நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. அவசர அவசரமாக நான் ஏன்னா வந்த உடனே குளிச்சுட்டு உடனே இங்கே தான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு. அதனால் என்ன அப்படின்னா அவசர அவசரமாக நான் சார்ஜ் போட மறந்து வந்துட்டேன். அதனால் எனக்கு வந்து அந்த இதை கவர் பண்ண முடியலை. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிட்டேன். இதுதான் அந்த கோவில் அமைப்பு பாருங்கள். இதில் தான் வந்து அந்த இசைத்தூண்கள் அப்படிங்காங்கல்ல, இதில் வந்து நிறைய இசைத்தூண்கள் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. மேலே பாருங்கள், இது எல்லாமே கல்லில் வடிவமைச்சதுங்க. அந்த மரத்தில் வந்து வடிவமைப்பாங்க தெரியுமா, அந்த கேரளாவுலலாம் அதே ஸ்டைலில் நான் பாருங்கள் எல்லாமே. இது எல்லாமே கல் தான், கல்லில் அவ்வளோ அழகாக அந்த சிலை அமைப்பு. அப்புறம் அந்த ஐயோ அந்த ராஜகோபுரத்தின் அமைப்புலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சின்ன வயசுலலாம் நான் இதை பார்த்து அவ்வளோ அதிசயப்பட்டிருக்கேன். எனக்கு சும்மாவே வந்து என்னென்னா இந்த பழைய வீடுகள், இந்த பழைய கோவில்கள்லாம் பார்த்தா கைகாலெலாம் புல் அரிக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து இது ஏதோ ஒரு ராஜா கட்டியிருக்காரு, அந்த ராஜா அங்கே நடந்து வந்திருப்பார், சாமி கும்பிட்டுருப்பார், அந்த இடத்துல நம்ம இருக்கோம், ஐயோ அந்த காலத்தில் பிறந்துடக்கூடாது, அந்த மாதிரிலாம் கற்பனை ரொம்ப போகும் நம்மளுக்கு. இதெல்லாம் பாருங்கள், அந்த சிலையெலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். முன்னாடிலாம் பாருங்கள், ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி எங்கள் ஊர் பக்கத்தில் திருக்குறங்குடின்னு ஒரு கோவில் இருக்குது, அங்கேயும் இதே மாதிரி அவ்வளோ அழகழகாக சிலை அமைப்போடி ஒரு பெரிய கோயில் இருக்குது. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எப்போமாவது ஊருக்கு போனால் அதையும் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இது கொஞ்சம் தான் என்னையால் கவர் பண்ண முடிஞ்சுது. என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து அதாவது ஏதோ ஒரு டைமில் வந்து 2 நேரம் வந்து அந்த சூரிய ஒளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சத்தியவாகீஸ்வரர் மேலே படுத மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த கோவில் அமைப்பு அப்படிம்பாங்க. அப்புறம் இப்போ நம்ம அந்த இடது பக்கத்தில் வருது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒருத்தங்க இறங்குறாங்கள, இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சந்நிதி இருக்குது. அவருக்கு வந்து தனியாக ஒரு சந்நிதி இருக்குங்க.
இதில் வந்து ஒவ்வொரு தெய்வங்களும் என்னென்ன தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதுலேயே வந்து பெயர் போட்டு வச்சுருப்பாங்க நம்மளுக்கு. அது வந்து நம்ம பார்த்துக்கலாம் தனித்தனி சந்நிதி. அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடது பக்கத்தில் இது வந்து கிருஷ்ணர் சந்நிதி. அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணர் சந்நிதியோடி அதை அவருக்கு வலதுபுறத்தில் இங்கே நம்ம இப்போ போகும்போது இடதுபுறம்னு பார்க்கும்போது இதில் வந்து இந்த சந்தன கல்லும்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் போகும்போதெல்லாம் இதில் ஒரு கல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இப்படி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இதில் தேய்ச்சோம் அப்படின்னாச்சுன்னா அந்த சந்தன கட்டையை நம்ம தேய்ச்சா அந்த சந்தனம் வரும்ல அந்த மாதிரி வரும். இது வந்து சந்தனக்கல் அப்படிமா. இதெல்லாம் அப்பவுமே எல்லோரும் தேய்ச்சி தேய்ச்சி அது பாருங்கள் அப்படி கிராக் விழுந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லும் அந்த கல்லை வச்சு நாங்கள் தேய்ப்போம். சின்ன வயசில் கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்துட்டு இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த சந்தனம் வரும். அந்த மாதிரி கல் அதெலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து அந்த தேங்காய் உரிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வச்சு இந்த பாருங்க அது அந்த தேங்காய் நெட்டோடி அப்படி இருக்குது. அந்த மாதிரி அமைப்புலாம் வச்சு ஒரு பகுதி இருக்குது. இதெல்லாம் அந்த மண்டபங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க. கோவில் ஒவ்வொன்றும் இடம் வந்து அப்படி ஏக்கர் கணக்கில் இருக்குது. இது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்நிதி தனித்தனியாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதை ஒட்டு நாக்கில் ஒரு கிணறு ஒன்று உண்டு. அந்த கிணறு பக்கத்தில் அதுலேருந்து அந்த தண்ணி வெளியே வருத மாதிரி ஒரு தொட்டி அமைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலலாம் என்ன இருக்குது பாருங்க, இதுதான் கிணறு. இதில் வந்து இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருக்காங்க. அது உள்ள ஆனால் தண்ணி கிடக்குது என்ன இருக்குது பாருங்க. அது உள்ள தண்ணி இருக்குது. அது பக்கத்தில் வந்து அந்த தொட்டியில் வந்து தண்ணி இறைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வச்சு அதில் வந்து மேலே வந்து ஒரு கல் மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் சிலைகளும் இதில் வந்து இருக்குது. அதாவது எல்லா கருமாரியம்மன்லேருந்து எல்லா அம்மன் சிலைகளுக்கும் அந்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலை அமைவு கட்டி வச்சுருப்பாங்க. எல்லா அம்மனும் இதில் வந்து ஒரு போல் இருக்கும். அந்த அம்மன் சிலைகள் நிறைய இருக்குது இதில். இவங்களுக்கு எல்லாம் அந்த அம்மன் சிலைகளுக்கெல்லாம் தனியாக ஒரு பகுதி இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வந்தீங்க அப்படின்னா 63 நாயன்மார்கள் சிலைகள்லாம் இருக்குங்க. அது எல்லாமே குட்டி குட்டி அழகாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் இதே மாதிரி அமைப்பு தான். இதில் வந்து திறந்துலாம் இருக்காது. இந்த மாதிரி கம்பி வச்சு உள்ளே வந்து இதில் சிவன் இருக்கார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 63 நாயன்மார்கள் சிலைகளும் இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் பேர் போட்டு அந்த சிலைகள் வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. சின்ன வயசுலலாம் நாங்கள் இப்படி இதை முகத்தை வச்சு பார்த்துக்கிட்டே போவோம். ஒவ்வொரு சிலையாக வந்து 63 இருக்கா அப்படின்னு எண்ணிலாம் பார்ப்போம் சின்ன வயசில். அவ்வளோ அழகாக இதே மாதிரி தான் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இதே மாதிரி கேட்டு போட்டு இந்த கம்பி வேலி போட்டு தான் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளெல்லாம் நம்ம போக முடியாது. அவங்க வந்து கோயிலில் விசேஷ நாட்களில் வந்து அதுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்களே தவிர நார்மல் டே யாருமே உள்ளே எட்டியே பார்க்க முடியாது. நார்மல் மற்ற நாளுமே உள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாயன்மார்களை தாண்டினோன்னே இதில் வந்து வளம்புரி விநாயகர் ஒருத்தர் இருக்கார். அந்த பாருங்க வளம்புரி விநாயகர் இது வந்து திருத்தலம். அதுக்கு அடுத்ததுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இந்த கல் மேடை மாதிரியே அமைச்சு வச்சுருக்காங்க. இதுதான் புன்னைவனநாதர். இதுக்கு வந்து என்ன கதைனா ராவணன் வந்து சீதையை வந்து கடத்தி கொண்டு இலங்கைக்கு கொண்டுட்டு போகும்போது ராமர் வந்து ரொம்ப கவலையோடு இந்த புன்னைவனநாதர் பக்கத்தில் போய் இருக்கும்போது அவர் வந்து காட்சி கொடுத்து நீ கவலைப்படாத சீதை வந்து உனக்கு கிடைச்சிருவா அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி சீதை வந்து கிடைச்ச உடனே இங்கே வந்து அவர் ராமன் வந்து வணங்கிட்டு சத்தியவாகீஸ்வரர் அதாவது சொன்ன வாக்கை வந்து காப்பாற்றின தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அவரே பேர் விட்டார் அப்படிங்கிற மாதிரி தல வரலாறு இருக்குங்க. அந்த மாதிரி பெருமை உள்ள இது ராமன் காலடி தடமும் பட்ட கோயில் தான் இந்த சத்தியவாகீஸ்வரர் கோமதியம்மாள் திருக்கோவில். அவ்வளோ அதை கேட்கும்போது சொல்லும் போதே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிலைகள் தனித்தனியாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. இந்த சுரங்கப்பாதை வந்து எங்கள் ஊரில் இன்னும் கொஞ்சம் அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு நினைத்ததை முடித்த விநாயகர் கோவில்னு ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்கும் இதுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது அப்படிம்பாங்க. இங்கே இந்த சுரங்கப்பாதையிலேருந்து போனோன்னா அந்த கோவிலுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்து கல்யாணம்லாம் நடந்த இடம்லாம் அங்கே வந்து நாங்கள் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கு தான் நான் வந்திருந்தேன். அங்கே வந்து நிறைய இன்றைக்கி 6 கல்யாணம். அதில் வந்து அந்த முருகன் சந்நிதி வந்து தனியாக இருக்குது. அதில் அந்த கூட்டமெல்லாம் இருக்காங்களா அங்கெல்லாம் உள்ளே வந்து கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்த இசைத்தூண்கள்னு சொன்னேன் பாருங்கள், தனித்தனியாக இசைத்தூண்கள்ங்க. இதை ஒவ்வொன்றையும் தட்டணும் அப்படின்னா எல்லோரும் தட்டி அது அந்த கலரை வந்து ஒரு மாதிரி எண்ணெய் படிஞ்ச கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லோரும் தட்டி தட்டி வருதவங்கள்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இசைத்தூண்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த சிலையெல்லாம் பாருங்கள், இந்த அமைப்பை பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமானது என்ன அப்படின்னா இதெல்லாம் அந்த வாசல்லே இந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. மேலே வந்து அந்த இசைத்தூண் அந்த மண்டபத்தில் வந்து
கல், இது எல்லாமே கல்லுங்க. ஆனால் பார்க்க அந்த உட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்தில் கல்லுலே அழகாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அப்போம்ல அந்த மிஷின் கிடையாது, எதுவுமே இல்லாத காலத்துலேயும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக கல்லில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ இதுக்கு கல் தேவைப்பட்டிருக்கும், எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதேமாரி இந்த கோவில் அமைப்புலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பிறக்கலையே அப்படின்னு நல்லா கவலைப்படுவேன். அவ்வளோ அருமையாக இருக்கும், எப்படி செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் அப்படின்னு, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படம்லாம் வரைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் அந்த மூலிகையால் வச்சு படம் வரைஞ்சது தான் நிறைய வந்து. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மூலிகையால் வச்சு கலர் கலராக வந்து நிறைய ஓவியங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. மேலே உள்ளது எல்லாமே இது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே வந்த அந்த நுழைவாயிலில் சைடில் வந்து பூரா அந்த வாகனங்கள்லாம் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். இது தான் நான் முதல்ல சொன்னேம்ல, அந்த வெளியே வந்து நந்தி தேவர் சிலை இருக்குது அப்படின்னு சொன்னல, அதெல்லாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கல்யாணம், வேறு ஒரு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது முடிஞ்ச பிறகு தான் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருகன் சந்நிதியில் தான் இப்போ கல்யாணம் நடக்குது. இது பக்கத்தில் வந்து நடராஜர் சந்நிதி இருக்குது. அது பக்கத்துலேயே நிறைய மண்டபங்கள், நிறைய அந்த சுவாமி சிலைகள் நிறைய இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு அந்த சாமிக்கும் மேலே வந்து பேர் போட்டு என்ன சாமி அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த சுவர்களில் எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு அந்த பதிகங்கள் எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஒரு அம்மன் சந்நிதி தான் அது. அந்த அம்மன் சந்நிதி பக்கத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதை இடதுபுறம் எல்லாத்துலேயுமே வந்து என்ன அப்படின்னா அந்த வலதுபுறம் இடதுபுறம் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஒவ்வொரு பதிகங்கள்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதாவது நோய் பிணி இருக்கிற பதிகங்கள், அதாவது ஒவ்வொரு பதிகங்களும் அதிலேயே வந்து அழகாக எழுதி வச்சுருக்காங்க. இது ஒரு சந்நிதி. ஒவ்வொரு சந்நிதியிலையும் மேலே வந்து என்னென்ன சாமி இருக்குது அப்படிங்கிறது, நான் வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக போனதெல்லாம் எனக்கு ஸ்லோவாக எடுக்க முடியலை, ஏன்னா என் ஃபோனில் வந்து பேட்டரி லோவானதெல்லாம் எடுக்க முடியலை. இது வந்து ஒவ்வொரு உள்ளே வந்து ஒரு நடராஜர்லாம் சிலை வந்து இது உள்ளே இருக்குதுங்க. அந்த நடராஜர் சிலை எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து இந்த மண்டபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு நடராஜர் சிலை தான். அதுக்கு பிறகு உள்ளே இன்னும் கொஞ்சம் வர வர ஒவ்வொரு அந்த இந்த பாருங்கள் தூண்கள்லாம் எவ்வளோ தூண்கள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் இப்போ நம்ம நேராக அந்த தூண்களுக்கு ஊடையில் பார்க்குறோம்ல, இது தான் வந்து அந்த கோமதி அம்மாள் சந்நிதி. இதெல்லாம் பாருங்கள் அந்த சிலையெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. ரொம்ப அதாவது நான் வந்து ரொம்ப ரசிப்பேங்க இதெல்லாம். என்ன நேராக எனக்கு வந்து பேட்டரியில் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு, இல்லைன்னா பொறுமையான கல்யாணம் முடிச்சுட்டு நான் வந்து லேட்டாக தான் வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரமே வந்துட்டேன். அதனால் வந்து நான் பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் மாப்பிள்ளலாம் வந்தார். அதுக்கு பிறகு தான் நாங்கள் கல்யாணம்லாம் பார்த்தோம். இது ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு வாகனங்கள்லேயும் வந்து சப்பரம் அப்படிம்போம் நாங்கள் அந்த வாகனங்களில் வந்து அந்த சாமி சிலையை வந்து கொண்டுட்டு வருவாங்க. அந்த வாகனங்கள் எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பவுமே உள்ள வாகனங்கள், அந்த கிளி மாதிரி, அதுக்கு பிறகு நம்ம பசு மாடு மாதிரி அந்த வாகனங்கள்லாம் அப்படியே அந்த காலத்தில் உள்ளதே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒவ்வொரு சந்நிதி ஒவ்வொரு சுவாமிக்கும் என்ன பாருங்கள் அன்னபூரணிக்கு வந்து தனியாக சந்நிதி இருக்குது பாருங்கள். எல்லா சாமியும் இல்லாத சாமியே கிடையாது அந்த கோவிலில். எல்லா சாமியும் ஒரே இடத்துல காணணுன்னா எங்கள் ஊர் அந்த சத்யவாகீஸ்வரர் கோவிலுக்கு வந்தால் போதும். அத்தனை சாமிக்கும் தனித்தனி சந்நிதி, என்ன தோஷம் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது ஒரு முறை வந்தால் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். எனக்குலாம் உள்ளே வரும்போதே அப்படியே கை காலெலாம் புள்ளரு, ஏன்னா நான் சின்ன வயசில் வந்தது. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அது பக்கத்தில் மீராணியான்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அதில் வந்து ஒரு வருஷம் மட்டும் எங்கள் அப்பா போட்டிருந்தாங்க. அதனால் வந்து என்னென்னா அந்த கோயிலில் இருக்கும்போது நாங்கள் அடிக்கடி வருவோம் கோயிலுக்கு, இங்கே விளக்கு பூஜைலாம் நடக்கும், அப்பம்லாம் கோயிலுக்கு வருவோம். ஆனால் அந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரெகுலராக போவோம், ஏன்னா எங்களுக்கு மத்தியானம் லஞ்சே கோயிலுக்குள்ளே தான் உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள், ஸ்கூல்லலாம் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள் இதில் எப்படி ஒரு அமைப்பு பாருங்கள், ஒரு கையில் வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு கம்பி வளைவு மாதிரி கல், இது ஃபுல்லுமே கல்லுலே வந்து செஞ்சுருக்காங்கங்க. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், அதில் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோ இது வந்து கோமதி அம்மாள் சன்னதி. இதில் பாருங்கள் அந்த சிங்க முகம்லாம் வச்சு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு இதையும் பொறுமையாக ரசித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது வீடியோ எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு
ஃபோன் ப்ராப்ளம் ஆனதால். இது வந்து அந்த கோமதி அம்மாள் சந்நிதி. இதில் வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளையில் மாப்பிள்ளை பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார், அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் அதையும் கேட்டுட்டு நம்ம வந்து அந்த மூலவர் சந்நிதி எதையுமே நம்ம காமிக்கலைங்க, ஃபுல்லுமே அந்த வெளியே உள்ள தெய்வங்கள் அந்த மாதிரி தான் நான் காமிச்சிருக்கேன். இது பாருங்கள், அந்த நுழைவாயிலில் அந்த ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நுழைவாயிலில் வந்து அந்த காவல் தெய்வங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அருமையாக. அந்த சிலை வடிவமைப்பை பார்த்தீங்களாலே தெரியும், அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நாங்களாம் ரசித்து இன்னும் ரசிச்சுக்கிட்டு இருக்கோங்க. எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த கோவில்னால், அவ்வளோ அற்புதமாக இருக்கணும் பாருங்கள். அந்த சிலை அமைப்பெல்லாம் பாருங்கள், கல்லுலே ஒவ்வொன்றும் தனித்தனி கல்லுலே வந்து அந்த சிலை வந்து வடிச்சிருக்காங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் வந்து அந்த காலத்தில் அவங்க அந்த கல்லில் எழுதின எழுத்துக்கள்லாம் வந்து கீழே இருக்குது. இந்த உண்டியல் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிக்கிறேன். அந்த காலத்தில் அந்த கல்லில் எழுதியிருப்பாங்கள்ல, அதில் வந்து ஏதோ திருச்செந்தூர் அப்படிங்கிறது மட்டும் முதல்ல அதில் தெரியுது. ஒரு எழுத்து தான் எனக்கு தெரிஞ்சுது. அது வந்து ஃபுல்லும் வந்து ஏதோ கோலம்லாம் போட்டு அதில் மேலே மறைச்சதால் அது கிளியராக தெரியலை. இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த சிலை ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து அந்த காவல் தெய்வங்கள், அந்த உள்ளே வந்து கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த காவல் தெய்வங்களை அந்த சிலையாக வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. இதில் பாருங்கள், இந்த இதில் கீழே காமிக்கிற இந்த தாமரை படம் போட்டிருக்க இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எழுதியிருக்காங்க. அந்த கல்லில் வந்து எழுதியிருக்காங்க. முதல்ல வந்து அந்த எழுத்து வந்து திருச்செந்தூர்னு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருந்தது. அது நம்மளுக்கு ஏதோ திருப்பணி, அதாவது அந்த கோவில் கட்டினவங்க எல்லாரையும் தான். அந்த காலத்தில் உள்ள ராஜாக்கள் வந்து யாரெல்லாம் கட்டினாங்க, யாரெல்லாம் இதுக்கு உதவி பண்ணாங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பாங்களே. அப்படி நிறைய வந்து இந்த கல்லில் வந்து எழுதின நிறைய ஐட்டங்கள் இதில் இருக்குதுங்க இந்த கோவிலில். இங்கேருந்து பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த காலத்தில் இந்த ராஜ அரண்மனைலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குல்ல. நம்ம வந்து படத்துலலாம் பார்க்குற மாதிரி உண்மையிலே வந்து இந்த மாதிரி நிறைய கோவில் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி கோவிலெலாம் போய் வீடியோ எடுக்கிறது, அந்த காலத்து வீடுகள் பார்த்துருக்கீங்களா, அரண்மனை மாதிரி வீடுகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா அப்படியே மெய் சிலிர்த்துருவேனால அப்படியே உருகி அப்படியே பழைய காலத்துக்கே போயிட்டு வந்துடுவேன். அவ்வளோ அழகாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த படிக்கிற வரைக்கும் தான் அந்த கோயிலுக்கு போயிருக்கோம். அதுக்கு பிறகு என்னென்னா திருவிளக்கு பூஜை அப்பப்போ எப்போமாவது வருஷத்தில் ஒரு நேரம் எப்போமாவது நடக்கும், அந்த டைம் போயிருக்கோம். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த கோயிலுக்கு அதிகம் போனது கிடையாது. அதுக்கு பிறகு நம்ம இங்கே வந்து கல்யாணம் முடிச்சு அப்படி இப்படி போயிட்டு இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு, அதுவும் என் ஃப்ரெண்டுக்கு இந்த கோயிலில் கல்யாணம் நடந்தால் எனக்கு பயங்கர சந்தோஷம். சரி, கோயிலையும் வீடியோ எடுத்து போட்டுடலாம். அவ்வளோ ரொம்ப வருஷம் கழித்து அந்த சத்தியவாகீஸ்வரர் கோமதி அம்மாளையும் வந்து கும்பிட்டுட்டு வந்ததுலேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. இது வந்து பார்க்குற உங்களுக்கும் அதனுடைய உண்மையிலே அவருடைய அருள் வந்து கிடைக்கிறதுக்கு நான் வேண்டுறேங்க. கண்டிப்பாக அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வந்து டூர் மாதிரி யாராவது பக்கத்துலலாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அந்த கோயில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்தனி சந்நிதி உள்ள அற்புதமான கோவில் அப்படின்னாச்சுன்னா இது வந்து கோமதி அம்மாள் சத்தியவாகீஸ்வரர் கோவில். இது வந்து ரெண்டாவது நான் வந்து அந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி வந்த பகுதிக்கே நான் வந்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அப்புறம் குதிரை வாகனம் எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக அந்த வாகனம் வச்சு அதில் வந்து அந்த சப்பரம் இழுத்துட்டு வருவாங்க. அந்த திருக்கல்யாணம்லாம் நடக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் வருவாங்க. இது வந்து நான் முன்னாடி என்ட்ரன்ஸுக்கே வந்துட்டேன். ரெண்டாவது நான் உள்ளே வந்தேன்ல அந்த வழிக்கே, ரெண்டாவது வழியே வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த கொடிமரம் இருந்த பகுதிக்கு தான் வரேன். இதிலேருந்து வெளிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தான் நாங்கள் வந்து படித்த ஒரு ஸ்கூல் உண்டு, மீராணியா உயர்நிலை பள்ளி அப்படின்னு. இப்போ 12th வரைக்கும் அங்கே இருக்குது. அதில் வந்து இதுதான் அந்த நந்தி தேவர் சிலை. அதுக்கு பிறகு இது வெளியே வெளிப்பக்கம். அப்புறம் மணி மண்டபம்னு ஒன்று இருக்குது இடது பக்கம் பார்த்திங்கன்னா. ஏன்னா இன்னும் இதுக்குள்ளே எனக்கு பேட்ரி பீம் பீங்கு ஆரம்பிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். சரி, அப்புறம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் பாருங்கள். கல்லுலேயே வந்து ஒரு விளக்கு மாதிரி போடுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது அந்த இடது பக்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆட்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்களா, அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அந்த மணி மண்டபம்லாம் உள்ளே இருக்குது. நடராஜர் சிலைக்கு நடராஜருக்கு தனி மண்டபம் இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போனேன் அப்படின்னா பொறுமையாக ஒவ்வொரு தெய்வங்களும் என்ன சாமி அது அப்படிங்கிறதெல்லாம் நீட்டாக பொறுமையாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு எடுக்க முடியலை, அதனால தான் அவசர அவசரமாக நான் வெளியே வந்துட்டேன். இது வந்து எப்படி இருந்தது இந்த வீடியோ அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி பழைய கோயில்கள்லாம் விரும்புதீங்க அப்படின்னா ஒரு முறை வந்து எங்கள் ஊருக்கு போய் பார்த்துட்டு வாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இதுவும் ஒரு பழைய கதவுங்க, அவ்வளோ நீளமாக இருக்கும். இதில் வந்து ரெண்டு கதவு என்ட்ரன்ஸில் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ பெரிய கதவு பாருங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து தான் வந்து பூட்டணும்.
இது ஒட்டுற மாதிரிலாம் உள்ள வழி இருக்குது. அப்படியே ராஜகோபுரத்துக்கு மேலே உச்சி வரைக்கும் போகலாம். இன்னொன்று அந்த ராஜகோபுரத்தில் நின்று மிந்திலாம் பார்த்தா திருச்செந்தூர் கடல் தெரியும்பாங்க. இப்போம்லாம் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்துட்டு. அப்போ வந்து சொல்லுவாங்க அந்த ராஜகோபுரத்தில் மேலே இருந்து பார்த்தா திருச்செந்தூர் கடல் தெரியும் அப்படிம்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த கோயிலுடைய அமைப்பு. அதை பாருங்கள், ஓன அந்த காலத்து அந்த ராஜாக்களின் அரண்மனை மாதிரி இருக்குங்க கோவில். அரண்மனை தான் இது, ஒரு பெரிய அரண்மனை அவ்வளோதான். இது வந்து அந்த என்ட்ரன்ஸ் முன்னாடி உள்ள வழி வாரம். இதில் வந்து இடது பக்கம் வலது பக்கமும் வழி இருக்கும், நடுப்பகுதியில் உள்ள என்ட்ரன்ஸும் வழி இருக்கும். நாங்கள் இதிலெல்லாம் சுற்றி விளையாண்டு, ஐயோ அவ்வளோ விளையாண்டுருக்கோம். இந்த இடத்துல இந்த முன்னாடி கம்பி வேலி மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், இதில் தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம் என்ட்ரன்ஸில். பக்கத்தில் தான் ஸ்கூல் இருக்குது. இந்த இதிலலாம் இப்போ உள்ள யாரும் ஏறக்கூடாது இந்த மண்டபத்தில் அப்படின்னு கம்பி வேலி போட்டு விட்டுட்டாங்க. ரெண்டு பக்கத்துலேயுமே யாரும் ஏறக்கூடாது, ஏன்னா சிலவங்க வந்து படுத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க எல்லாத்தையும் கம்பி வேலி போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. இதில் தான் உட்காந்து நாங்கள் சின்ன வயசுலலாம் சாப்பாடு கொண்டுட்டு வந்து சாப்பிடுவோம். ஆனால் அதில் ஒரு பில்டிங், எல்லோ கலர் பில்டிங் தெரியுதுல, இதுதான் அந்த மீராணியா உயர்நிலை பள்ளின்னு. அங்கே ஒரு வருஷம் தான் நான் படித்தேங்க. அதுக்கப்புறம் நான் முத்தையா இந்து நடுநிலை பள்ளின்னு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் படித்தேன். அப்புறம் நைன்த்துலேருந்து கோமதி மகளிர் உயர்நிலை பள்ளி அப்படின்ட்டு இன்னொன்று இங்கே இருக்குது, கோட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம், அங்கே இருக்குது, அங்கே படித்தேன். இதுதான் அந்த ஸ்கூலு. இது ஓரத்துலலாம் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கவர் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இதுதான் அந்த கோவில் நுழைவாயில் நம்ம முதல்ல எடுத்தோம்னா. இதில் தான் அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ராமன் வந்து வழிபட்ட தெய்வம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க கோவில். கண்டிப்பாக முடிஞ்சால் பக்கத்தில் ஓடி இருக்கவங்க, பார்க்காதவங்க, ஏதாவது டூர் மாதிரி போடணுன்னா நீங்கள் இங்கெல்லாம் போகலாம். அப்புறம் எங்கள் ஊர் பக்கத்தில் திருக்கரங்குடின்னு ஒரு ஒரு இருக்குது, அங்கேயுமே இதே மாதிரி சூப்பராக கோவில் இருக்குங்க. அங்கே கூட நீங்கள் போயிட்டு வரலாம். இதிலலாம் நாங்கள் விளையாண்ட இடங்க ஃபுல் டைமும், அதாவது இந்த பக்கம்தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து விளையாடுறதுக்கெலாம் அந்த பக்கத்தில் தான் விளையாடுவோம் நாங்கள். இதில் அந்த கோயில் வந்து வெளிப்பகுதி பின்புறம், அந்த முன்பகுதி தான் பின்பக்கத்துமாக இருக்கும். அந்த சைடு எல்லாம் விளையாடுவோம். இதிலலாம் அந்த ராஜகோபுரம் தெரியுது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். சின்ன வயசில் எல்லாம் விளையாண்டு கதை விட்டு ஃப்ரெண்ட்ஸோடி ஊர் சுற்றின இடங்கள் தான் இது. அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த இது. அப்புறம் அந்த சைடெலாம் போனீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய இடம் இருக்குது. அந்த கோயிலே பெரிய ஏக்கர் கணக்கில் இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுதான் நான் படித்த அந்த ஸ்கூல். எப்படி இருந்தது வீடியோ அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.